டிஃப்ரெண்ட்டாக ஒரு கீபோர்ட் மவுஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை. அதனால் வந்து ஷாப் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ரிச்சி ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம அடிக்கடி போவோம். அப்போ போகும்போது நான் அங்கே வந்து ஒரு பிராண்டோட ஸ்டோர் ஒன்று பார்த்தேன், அதுதான் கோகனட் பிராண்ட். இப்போ கோகனட் பிராண்டோட அஃபிஷியல் ஸ்டோர் வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வச்சுருந்தாங்க. இது ஸோ அந்த ஸ்டோரை வந்து நான் விசிட் பண்ணியிருந்தேன். இந்த கீபோர்டு வந்து டெமோக்கு வச்சுருந்தாங்க இந்த மாடல், ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இது வந்து ஒரு விண்டேஜ் கலெக்ஷன், இது பார்க்கறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதே மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தது. பர்டிகுலராக எனக்கு இந்த கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ரொம்ப கேட்டிருந்தேன். ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க, ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ண சொன்னாங்க, வேறு பிரான்ச்லேருந்து வர வச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணி அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளேயே கொடுத்துட்டாங்க. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிரித்து பார்க்க போகிறேன். நான் டெமோ பார்த்தேன், அதுக்கப்புறம் நம்ம பீஸை வந்து இன்னும் நான் பிரிக்கலை, பிரித்து இப்போ தான் நம்ம செக் பண்ண போகிறோம். வாங்க பிரித்து செக் பண்ணலாம். இதில் வந்து கீபோர்டு மேலே வந்து கீபோர்டு தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து கீபோர்டு கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து ஒரு மவுஸ் ஒன்று இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெஷ் எதுக்குன்னா கீபோர்டில் வந்து எதாவது டஸ்ட்டு உள்ளே எதாவது டஸ்ட்டு இருக்குன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ப்ரெஷ். ஸோ அவ்வளோதான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. இது பார்க்கவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லா கீஸுமே ஒரு ஒரு கலரில் இருக்குது. இது பார்க்குறதுக்கு வந்து பேட்டர்ன் வந்து ஒரே மாதிரி இருக்குது. கீஸ் எல்லாமே வந்து உள்ள பாடியிலேருந்து கொஞ்சம் தூரம் வெளியே வந்து இருக்கும். நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் வந்து இந்த கீபோர்டில் வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. இதில் வந்து அடிஷ்னலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட வெயிட்டு தான். இது ரொம்ப மீடியமாக இருக்குது, பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தாலும் வெயிட் வந்து ரொம்ப மீடியமாக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா டபுளே பேட்ரி. ஸோ டபுளே பேட்ரி போடுற மாதிரி இருக்குது. நம்ம வந்து இதில் வந்து டியூரசெல் இல்லை எவரிடி அந்த மாதிரி பிராண்டட் யூஸ் பண்ணிங்கன்னா பேட்ரி உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 இயராச்சும் உங்களுக்கு வரும். அதே மாதிரி மவுஸ் பாருங்கள், மவுஸும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு கீபோர்டை விட மவுஸை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா சின்னதாக காம்பேக்டாக இருக்குது. இது ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் அங்கே ஸ்டோர்லேயே வந்து இந்த மவுஸை வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த பால்ஸ் கூட ரொம்ப சூப்பராக இருந்தது. சைட்லேயும் வந்து இது கேமிங்காக யூஸ் பண்ணுறதுக்கும் கீஸ் எதாவது வேணும்னா சைடில் வந்து கீஸ் இருக்குது, இந்த சைட்லேயும் கீஸ் இருக்குது. இந்த மவுஸோட டவுன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ரிசீவர் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ரிசீவரை வந்து நீங்கள் பிசி லேப்டாப் மொபைல் எல்இடி டிவி எதுலலாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எதில் கனெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இதுலேயும் வந்து உங்களுக்கு டபுளே பேட்டரி தான் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி எவ்ரிடி டியூரசெல் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாங் லைஃப் வரும். பேட்ரி ரேஞ்ச் 6 to 10 meters வரைக்கும் உங்களுக்கு ரேஞ்ச் வந்து சூப்பராக உங்களுக்கு எடுக்கும். நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், எங்கேயாவது மிஸ் ஆகிட்டால் கூட நமக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் எப்படி இதை ஷாப்பில் யூஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. இந்த கீபோர்டு எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்டோர் அமேசான் ஃப்ளிப்கார்ட் அதே மாதிரி கோகோனட்டோட அஃபிஷியல் பிராண்ட் அவங்க வெப்சைட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 3500 வருது. நமக்கு வந்து இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் வந்தது. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் ஸ்டோர் அந்த மாதிரி ஏதாவது விசிட் பண்ணுறீங்கன்னா 1700 to 1800. இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ ரிவ்யூ வீடியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நான் வாங்கிட்டு வந்தேன், இது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் இது வந்து வீடியோ மேக் பண்ணுறேன். அவ்வளோதான். நம்ம சேனலில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஒன்லி சர்வீஸ், ஒன்லி வந்து நம்ம பிரிக்கிறது, பிரித்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறது, அவ்வளோதான் நம்ம வேலை. இந்த கீபோர்டும் இந்த மவுஸும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.